பழமொழிகள். தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்கு. இந்த காணொளியில நாம பெண்களை மையமாக கொண்ட பழமொழிகளை தான் பார்க்க போறோம். அதாவது பெண்களுக்காகவோ இல்ல பெண்களை குறித்தோ உள்ள நிறைய பழமொழிகளை தான் இந்த ஒரு காணொலி நம்ம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ளார போகலாம். பெண் புத்தி பின் புத்தி. யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு சூழ்நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது மத்தவங்க சொல்லுவாங்க, ஆமா இந்த பெண்களே எப்போதும் இப்படித்தான், எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே கிடையாது, அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் இப்படித்தானே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா இதோட உண்மையான அர்த்தம் இது கிடையாதுங்க. ஆமாங்க, உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு முடிவுனாலும் சரி இல்ல எந்த ஒரு செயல்னாலும் சரி, அதை செய்யறதுக்கு முன்னாடி இதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆயிரம் முறை யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா தான் முடிவு எடுப்பாங்க. இதுதான் உண்மையான அர்த்தம். ஆனா நாம தான் அதை வந்து அப்படியே தலைகீழாக புரிஞ்சுக்கிட்டோம். ஊரான் வீட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த ஒரு பழமொழி தெரியாது, ஆனா கிராமத்துல உள்ள மக்களுக்கு கண்டிப்பா இந்த பழமொழி தெரியும். நிறைய பேர் பயன்படுத்தி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனைவி தான் வீட்டுல சமைக்கும் போது வீட்டுல உள்ள நெய்யை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா, எவ்வளவு தூரத்துக்கு சிக்கனமா பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சிக்கனமா பயன்படுத்துவாங்க. ஆனா அதே நேரத்துல அடுத்தவங்க வீட்டுல உள்ள நெய் அப்படின்னா அத தாராள மனசா வாரி இறைச்சு அதை வந்து பயன்படுத்துவாங்களாம். அதனால இந்த ஒரு பழமொழி பாத்தீங்க அப்படின்னா, மனைவி மாற இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்துற பழமொழி அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது முற்றிலும் தவறு. இன்னும் சொல்ல போனா மனைவி மாற இழிவுபடுத்துறதுக்காக இல்லங்க, இது மனைவி மாற பெருமைப்படுத்துறதுக்குள்ள ஒரு பழமொழி தான். ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வெண்ணெயில இருந்துதான் நெய் காய்ச்சி எடுப்பாங்க. நம்ம விளம்பரத்துல கூட கேள்விப்பட்டிருக்கிறோம், மணல் மணலான உள்ள நெய்யின்ட்டு. அந்த நெய் சாதாரணமா எல்லோரோட கைப்பக்குவத்திலயும் வந்துடாது. இதமான சூட்டுல வெண்ணெயில இருந்து நெய் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா, அந்த நெய் நல்லா மணல் மணலா கெட்டி விழாம பக்குவமா பதமா தான் காய்ச்சி எடுக்கணும். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட கைப்பக்குவத்துக்கும் ரொம்பவே நல்லா வருமா. அதனாலதான் ஊரா வீட்டுல விருந்து வச்சு அவங்க வீட்டுல பக்குவமா காய்ச்சின நெய் கொடுத்தா கூட, என்னதான் இருந்தாலும் என் மனைவி காய்ச்சின நெய்க்கு சமமாகுமா அப்படின்னு கணவன் வந்து மனைவிய பெருமைப்படுத்துறதுக்காக உள்ள ஒரு பழமொழி தான் இது. இடித்தவள் புடைத்தவள் இங்கே இருக்க, எட்டி பார்த்தவள் கொட்டி கொண்டு போனாள். இந்த ஒரு பழமொழிய பார்க்கும் போதே நமக்கு தெரியுது, ஒரு விஷயத்துக்காக அரும்பாடுபட்டவங்க அதே இடத்துல இருக்கும்போது கடைசி நேரத்துல வந்தவங்களுக்கு அந்த விஷயம் அவ்வளவு எளிதுல கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படித்தானே, வாங்க நமக்கு புரியற மாதிரி பார்க்கலாம். நாம தினமும் சோறு சாப்பிடுறோம்ல, அதை வந்து எப்படி ஒரு கேரட் அப்படி பறிச்சு அப்படியே சாப்பிடுற மாதிரி இல்ல. அப்படித்தானே, முதல்ல வயக்காட்டுல இருந்து நெல்லை எடுத்துட்டு வந்து அதை இடிச்சு அதை புடைச்சு அப்புறம் அரிசி ஆக்கி அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல தண்ணிய கொதிக்க வச்சு அதுல அந்த அரிசியை கொட்டி அதுக்கப்புறமா அது சோறாகி நம்ம தட்டுல வந்து நம்ம சாப்பிடுறோம். அப்படித்தானே, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டவங்க அந்த இடத்துல குத்துக்கல்ல மாதிரி இருக்கும் போது ஒண்ணுமே செய்யாம எட்டி பாக்குறதுக்காக கடைசி நேரத்துல ஒருத்தங்க வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இத தூக்கி கொடுக்கற மாதிரி இருக்கு அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இத பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாமியார் அவங்களோட மருமகளை குறித்து அங்கலாய்ப்பா சொல்றதுக்குள்ள ஒரு பழமொழியா தான் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, சில நேரம் சண்டையில கூட மாமியார்கள் வந்து சொல்லுவாங்கல்ல, நான் வந்து அவனை கஷ்டப்பட்டு ஆளாக்கி அவனுக்காக நான் இவ்வளவு உழைச்சு, சரி கடைசி நேரத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா என் பேச்ச கேட்காம கடைசி நேரத்துல அவன் மனைவியோட பேச்ச கேட்டுட்டுல இப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள ஒரு பழமொழியாதான் இது இருக்கு. அதுதான் இடித்தவள் புடைத்தவள் இங்கே இருக்க, எட்டி பார்த்தவள் கொட்டி கொண்டு போனாள். மாதா ஊட்டாத அன்னத்தை மாங்காய் ஊட்டும். இதுல மாதா அப்படிங்கிறது எதை குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அம்மா. அன்னம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சாப்பிடுற சாப்பாடு. மாங்காய்னு இதுல குறிப்பா குறிப்பிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மாங்காய் ஊறுகாய். பொதுவாவே பாத்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் வந்து பசியை தூண்டுது.
அதனால பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம்னா அதை விட அம்மா ஊட்டுற சாப்பாடு அதிகமா சாப்பிடுவோம். அதையும் கம்பேர் பண்ணும்போது சாப்பிடுற சாப்பாட்டுல மாங்காய் ஊறுகாய் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது ஜீரண சக்தி அதிகமாகிறதுனால பசிய தூண்டுது, அதனால இன்னுமே அதிகமா சாப்பிடுவோம் அப்படிங்கறதான் இந்த பழமொழியோட அர்த்தம். பெண்கள் பத்தி ஏதாவது புகழணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெண்ணை பத்தி ஏதாவது பழி சொல்லணும் அப்படிங்கும் போது இந்த ஒரு பழமொழியை உபயோகப்படுத்துவாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இதோட அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்த உருவாக்குறதும் சரி ஒரு கெட்ட விஷயத்த உருவாக்குறதும் சரி இந்த பெண்களால தான்ப்ப நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதோட அர்த்தம் அது கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நன்மையான விஷயங்கள் நடக்கிறதும் சரி தீமையான விஷயத்த அழிக்கிறதுமே சரி ரெண்டுமே பெண்களோட கையில தான் இருக்கு அப்படிங்கறதான் இதோட அர்த்தம். வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம். பொதுவாவே இந்த ஒரு பழமொழிய எப்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சிலர் பாத்தீங்கன்னா தொடக்கத்துல நல்லா மெச்சிக்கொள்ற மாதிரி செயலை செய்வாங்க, ஆனா போக போக அப்படி தேஞ்சி தேஞ்சி கழுதை தேஞ்சு கட்டெரும்பாயிருச்சு அப்படின்னு சொல்ற கதையா அவங்களுடைய செயல்கள் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது, முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துலதான் அவங்கள குறிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம். ஆனா இத கூட நம்ம தப்பா தாங்க சொல்லியிருக்கோம். உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா, வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம். கைதை அப்படிங்கறதுனா என்ன அப்படின்னா, ஊமத்தங்காய். தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஊமத்தம் பூ இருக்கு இல்லையா, அதை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா நாட்கள் போக போக அந்த பூ காயா மாறும்போது பாத்தீங்கன்னா சுற்றிலும் முள்ளா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காய் பாத்தீங்கன்னா விஷத்தன்மை கொண்டது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மருமகள் முத முதல்ல வீட்டுக்கு வரும்போது மாமியார் நல்லா கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போக போக தன்னுடைய மாமியார் குணத்தை காமிப்பாங்க இல்லையா, அவங்கள குறிக்கிறதுக்காக தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த காலத்திலேயே வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம். சேலை கட்டிய மாதரை நம்பாதே. இதுல மாதர் அப்படின்னு எதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பெண். சேலை கட்டிய மாதரை நம்பாதே, இத வாசிக்கும் போதே தெரியுது என்ன ஒரு அர்த்தத்துல இதை எழுதியிருக்காங்க. சேலை கட்டின பெண்களை ஏன் நம்ப கூடாது அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்திலயாவது பெண்கள் நம்ம வந்து சேலை மட்டும் இல்லாம நிறைய வித்தியாசமான ஆடைகளை அணியிறோம். ஆனா அந்த காலத்துல நம்ம பகுதியில உள்ள எல்லா பெண்களுமே சேலையை தவிர வேற எதையுமே அணிந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது, வழக்கம் போல இதுல உள்ள வார்த்தையுமே மாறி போச்சு. ஆமாங்க, இது நாம வாசிக்கிற மாதிரி இல்ல நாம பாக்குற மாதிரி சேலை கட்டிய மாதரை நம்பாதே கிடையாது, சேல் அகட்டிய மாதரை நம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேல்னா கண், அதாவது பார்வை. ஒரு பெண் தன்னுடைய கணவனோட இருக்கும்போது தன் கணவன் மீது வைத்திருந்த பார்வையை விட்டு வேற ஒரு ஆணை பாக்குறான்ல, அப்படிப்பட்ட பெண்ணை நம்பாதே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்ப்பா கணவனோட இருக்கும்போது வேற ஒரு ஆணை பாக்குறது என்ன தப்பா அப்படின்னா, அந்த மாதிரி குறிப்பிடலங்க. இது வந்து தப்பான கண்ணோட்டத்துல ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை தவிர வேற யார பார்த்தாலுமே அது தப்புதான், இது வந்து ஒழுக்கத்துக்குள்ள செயல் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேல் அகட்டிய மாதரை நம்பாதே. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழிதான், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. இதோட அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, புதுசா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த உடனே நமக்கு சொந்தமா இருக்கிற நம்மளுக்கு உள்ள ஒரு விஷயத்த இழக்கிறதுக்காக நம்ம இப்படி சொல்லுவோம். ஆனா உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா, அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது போல. இதுல அரசினை அப்படிங்கிறது எதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அரச மரத்தை. கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் பாத்தீங்கன்னா அரச மரத்தை பிள்ளை பேரு வேண்டி சுத்துவாங்க, ஆனா கணவனை கண்டுகொள்ள மாட்டாங்க. கணவனை கண்டுகொள்ளாம இந்த அரச மரத்தினை சுத்துறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். மாமியார் உடைச்ச மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம். இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாமியார் ஏதாவது ஒரு விஷயத்த தவறா செஞ்சிட்டாங்க அப்படின்னா அத ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதும்,
அதே இது மருமகள் அதே விஷயத்த தப்பா செஞ்சுட்டா கூட அவ்வளவுதான் போச்சு அவ்வளவு இதாயிருச்சு அப்படின்னு சொல்றதுமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படித்தானே. ஆனா உண்மையான பழமொழி இது கிடையாதுங்க. உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். அதாவது மாமியார் வைத்திருக்கிற விளைநிலம் இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே அவங்களுடையது அப்படித்தானே. அதனால அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அது வந்து அந்த விளைநிலத்துக்கான உரமா தான் இருக்குது. ஆனா அதே நேரத்துல மருமகள் வேற வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்து அவங்களுடைய விளைநிலத்துல உழைக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுடைய கஷ்டம், அவங்க அந்த உழைக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது மாமியாரை காட்டிலும் ஒரு படி மேலாதான் இருக்குது. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. உண்டி அப்படின்னா சாப்பாடு, பெண்டிர் அப்படின்னா பெண்கள். பொதுவாவே எல்லார் வீட்லயும் பெண்கள் தான் சமைப்பாங்க. சில நேரம் பெண்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஆண்களுமே சமைப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதனால பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அதிகப்படியான நேரத்தை நான் சமைக்கிறேன் சமைக்கிறேங்கிற பேர்ல சமையலறையிலேயே கழிச்சிடுறாங்க. அப்படி சமையலறையிலேயே அவங்க முடங்கி கிடக்கிறதுனால மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களால போய் செயல்பட முடியல. இந்த ஒரு நிலைமை மாறணும் அப்படின்னா எல்லா பெண்களும் சுவையான சமையலை குறுகிய நேரத்துக்குள்ளார செய்யறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஒவ்வொரு பெண்களுக்கும் அழகு அப்படின்னு தான் இந்த ஒரு பழமொழியில சொல்லியிருக்காங்க. அதாவது சுருக்கமா சொல்ல போனா, பெண்கள் நல்ல ஒரு சுவையான சமையலை குறைஞ்ச நேரத்துல சமைச்சிட்டு அதே நேரத்துல மற்ற நிறைய விஷயங்கள்லயும் அவங்க போய் செயல்படணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். அஞ்சும் மூன்றும் உண்டானால் அறியா பெண்ணும் சமைக்கும். இதுல அஞ்சு அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐந்து. ஐந்து சமையலுக்கு பயன்படுகிற பொருட்கள், அதாவது மிளகு, உப்பு, கடுகு, கொத்தமல்லி, அப்புறமா புளி. அதே மாதிரி இதுல மூன்று அப்படின்னு எதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சமையல் பண்றதுக்கு தேவையான தண்ணி, அதாவது நீர், நெருப்பு, அந்த நெருப்பு மூட்டுறதுக்கு தேவையான விறகு. இது மட்டும் இருந்தாலே போதும், ஒரு பெண்ணுக்கு சமையல்னா என்னன்னே தெரியாம இருந்தா கூட இந்த பொருட்கள் இருந்தாலே போதும் அந்த அந்த பெண் வந்து சமையலை கற்றுக்கொள்வாள் அப்படிங்கறதான் இந்த பழமொழியோட அர்த்தம். ஆணையை முழுங்கின அம்மையாருக்கு பூனை சுண்டாங்கி. அதாவது இந்த ஒரு பழமொழியில உள்ள ஆணை அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி யானை. யானையோட உருவம் நமக்கு தெரியும். யானையோட உருவத்தோட பூனையோட உருவத்தை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பூனை எவ்வளவு சிறியதுங்கிறதும் நமக்கு தெரியும் அப்படித்தானே. அதே மாதிரிதான் அம்மையார் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிப்பிடுது அப்படின்னா, தாய், பாட்டி, தாய்க்குளம் அவங்களதான். பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஆண் பெண் இருவருமே சமைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் சமைப்பாங்க. அதுலயும் இதுல அம்மையார் அப்படின்னு இந்த ஒரு பழமொழியில குறிப்பிட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, அனுபவத்துல பெரியவங்க, அனுபவத்துல பழுத்தவர்கள்னே சொல்லலாம் அவங்களதான். சுண்டாங்கி. சுண்டாங்கினா என்ன அப்படின்னா, இது இன்றைய காலகட்டத்துல மசாலா அப்படின்னு ஒரு பெயர் பயன்படுத்துறோம்ல, அந்த வார்த்தையதான் அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுண்டாங்கி. அதாவது இந்த பழமொழியோட அர்த்தம் இத வாசிக்கும் போது நமக்கு என்ன புரியுதுன்னா, அனுபவத்துல பழுத்திருக்கிற ஒரு அம்மையார் ஆணையே விழுங்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு பூனைய, அதுவும் மசாலாவோட சேர்த்து சமைச்ச பூனைய விழுங்குவது ரொம்ப எளிது இல்லையா. இதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய செயலே செஞ்சு காட்டியவங்களுக்கு சின்ன ஒரு செயல் செய்யறது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு இதெல்லாம் வந்து சுண்டக்கா மாதிரி, இதெல்லாம் சுண்டக்கா விஷயம், அவெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதுல செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். கண்டிப்பா இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பெண்களை பற்றியுள்ள நிறைய பழமொழிகளை சொல்லியிருக்கோம் நான் நம்புறேன். இந்த ஒரு காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.